ஊற வச்ச பொங்கல் அரிசி கழுவி போட்டிருக்கேன். ரெண்டு பச்சை மிளகாய், ஒரு தக்காளி பழம், கொஞ்சம் சோம்பு, பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி, கொஞ்சமாக கல்லூப்பு, இதெல்லாம் இதுக்குள்ள போடுறோம். கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி ஊற்றி அரைக்க வேண்டியதான். கழுவி ஊற வச்ச தோரம் பருப்பை இந்த மாவோட போடுவேன். இப்போ இதையும் சேர்த்து அரைக்க போகிறேன். ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். இதை அரைச்சிட்டேன். இதை பாருங்கள், இப்போ இந்த ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதில் ஊற்றுவேன். எண்ணெய் சூடாகிடுச்சு. கொஞ்சம் வெங்காயம் போடுவேன், கொஞ்சமாக தூள் ஊற்றி போடணும். இதை ஆற வச்சு இந்த மாவுளை போட வேண்டியதான். இந்த வெங்காயம் ஆறிடுச்சு. இதை எடுத்து மாவில் கொட்ட வேண்டியதான். கொத்தமல்லி நான் வந்து அரைச்சிட்டேன், நீங்கள் வேணால் கட் பண்ணி போட்டுக்கோங்க. தோசைக்கல் சூடாகிடுச்சு. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுவேன். தோசைக்கல் சூடாகிடுச்சு. கொஞ்சமாக எண்ணெய், இப்போ எடுத்துடுறேன்.